கடைசியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தேன். அது கூட அதுக்குள்ள நம்மளுடைய இவங்க இசைக்கலைஞர் பட இசை கலைஞர் ஆடினாங்களா, நாட்டுப்புற இசைக்கலைஞர் ரொம்ப அழகாக ஆனாங்க. கடைசியாக அந்த ரெண்டு பெண் குழந்தைங்க தாண்டி போனதை பார்த்தேன். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. அவங்களோட ஆடத்தில் இந்த துள்ளல் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அப்புறம் பசங்க கடைசியாக பெர்ஃபார்ம் பண்ண பசங்க வந்து ரொம்ப க்யூட்டாக ஆனானுங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு. அப்புறம் அவங்க வழக்கமாக ஒருத்தர் மட்டும் சென்டர் ஃபிகர் ஆடுவார், எல்லோரும் மாறி மாறி ஆடினது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க பசங்க அத்தனை பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ நான் என்ன பேசுகிறதுன்னு தெரில. வழக்கம் மைக்கு பிடிச்சா அட்வைஸ் பண்ணுறதுன்னு எனக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. ஆ நிஜமாகவே புரியல. I love you. I love you. நான் உங்கள் அனைவரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். I love you so much. I love you so much. இந்த காலேஜ் வந்துங்க, சும்மா இந்த காலேஜுக்கு எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக அது ஃபாதர், அது வந்து நான் வந்து ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தேன் ஃபாதர். எங்கள் அப்பான்னு ஒரு ஃபாதர் இருந்தார் ஃபாதர். அந்த ஃபாதர் வந்து என்னென்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு ஏத்திஸ்ட்டு, ஒரு மாதிரி ரொம்ப நக்கலான ஒரு ஆள். எங்கள் அப்பா வந்து ஏமா எப்போ பிரச்சனை பண்ணுவார்னே தெரியாது, எதுக்கு பாராட்டுவார் எதுக்கு அடிப்பார் மிதிப்பார்னே தெரியாது ஃபாதர். நான் வந்து ப்ளஸ் டூவில் 778 எடுத்தேன். எனக்கு இந்த காலேஜ் வந்து சினிமாலெலாம் பார்த்துருக்கேன், எப்படியாவது இந்த காலேஜில் சேர்ந்துடணும் ஆசை. என் நண்பன் ஜான்சன் இங்கே தான் படித்தான். அவன் நான் வந்து ஒரு மூணு காலேஜ் தான் ஃபாதர் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று லயலா, ஒன்று எம்சிசி, அப்புறம் இன்னொரு காலேஜ். நான் படித்த டிபிஜிஎன் காலேஜ். நைட்டு வந்து ஒரு 10:30 இருக்கும். எங்கள் அப்பா சரக்கு வச்சுருந்தார். ஆமாம், சரக்கு அடிக்கலாம் கை தட்டாதீங்க, அப்படி பழகிட்டாங்க. அது கெட்ட பழக்கம், அது தயவு செஞ்சு அதை சப்போர்ட் பண்ணாதீங்க. ஆமாம், இப்போ அது இல்லை, அது ரொம்ப பெரிய ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்துட்டு வருது. அது அப்படி இல்லை, அதுக்கு அதுவும் பேசுவோம். நம்ம சும்மா சாதாரண பேசுவோம். பேசுறதுனால நான் குடியில நினச்சிக்காதீங்க, நான் அடிப்பேன். ஆனால் அது மேட்ரு, அது இல்லை. ஆனால் அது ஆரவாரம் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. சரி, இந்த மேட்ருக்கு வரேன். எங்கள் அப்பா வந்து சரக்கு அடிச்சு வந்தா நினைக்கிறேன், எழுப்பி என்னை ஒரு செம்மடி அடித்தார். நீ எடுத்த மார்க்கு அந்த காலேஜில் உனக்கு எவன் சீட்டு தருவான், நீ வாங்கிட்டு வந்தால் 50 ரூபா எதுக்கு வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி அடித்தார். என்ன ஜென்ரலாக வந்து அவர் காசுலாம் கணக்கெலாம் பார்க்க மாட்டார், வெளியே போகிறேன்னா காசு கொடுத்துருவாங்க. ஆனால் உனக்கு யாரால எல்லாம் சீட் தருவாங்க, ஏன்டா வாங்க அடித்தாங்க மாஸ்டர் ஃபாதர். அதுக்கப்புறம் நான் டிபிஜனில் படித்தேன். என் நண்பன் ஜான்சன் இங்கே படித்தான். அவனை வரும்போதெல்லாம் அவனை பார்த்துட்டு காலேஜ் ரவுண்ட் அடிச்சுட்டு கேன்டீனில் வந்து சமோசாவும் சன்னாவும் சோலாப்பூரி நல்லாயிருக்கும் சாப்பிட்ருவேன். ஸோ இந்த காலேஜை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் இருக்கும். எனக்கு அது ஒரு நாள் இங்கே படிக்க மாட்டோமா இருந்தது. நானும் பிகாம் மேலே படிக்கலை, எனக்கு அதுக்கு போல் படிக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் வரல. அப்புறம் அது மட்டும் இல்லை, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளான கிட்டு, ஃபாதராக ரெஸ்பான்சிபிளாக தெரியாது, பட் கிட் ஐ வாஸ் வெரி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா என் பையன் இங்கே இருக்கான், பொய் சொல்ல முடியாது. அப்புறம் அவன் கழுவி கழுவி ஊற்றான். அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஆசை என் பையன் எப்படியாவது இங்கே படிச்சிடணும், என் குழந்தைங்க படிச்சு ரொம்ப ஆசைந்து. ஸோ கடைசியாக எப்படியாவது என் பையனை வந்து கெஞ்சி கூத்தாடி இன்ஜினியரிங்லாம் வேணாம் சொல்லி, அவன் 10th முடிச்சு நான் அவனை கேன்வாஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸில் சொல்லி வேணாம் சொல்லி கடைசியில் அவனை இங்கே பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்த்ததில் என் கனவு என் பையன் மூலமாக நிறைவேறிச்சு. லிட்ரேச்சர் வந்து எனக்கு, நான் ஒருவேளை சும்மா எந்த சப்ஜெக்டையும் யாரையும் சப்போர்ட் பண்ணல, இது ஒரு பொதுவாக ஷேர் பண்ணிக்கிற ஒரு சென்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக அப்படி அப்படி பிரிச்சுருவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, அதுவும் பேசுவோம். ஸோ எனக்கு லிட்ரேச்சர் மேலே வந்து சமீப காலமாக காதல் வர ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த சமீபமாக வந்து என்னுடைய நண்பர் டான் ஸ்டோனி, தமிழ் தமிழ் ஆசிரியர், அவர் மூலமாக அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் தமிழ் லிட்ரேச்சர் படிக்க ஆரம்பித்தேன். அதை பற்றி நாங்கள் பேசுவோம். பேசுகிறோட அர்த்தம் வந்து படித்ததை எங்கேயா போய் பேசி காமிச்சு எனக்கு இந்த செய்யுள்ள தெரியும், நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னுக்கிறது இல்லை. நமக்கு ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவங்க சிந்தித்த விதம் எப்படி இருந்தது, எப்படி இப்போ எங்கள் நான் வாழ்கிற வாழ்க்கை என் பிள்ளைக்கு பழசாயிடுது. ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் வந்து 25 வருஷம் தான் இருக்கும்.
ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்திச்ச திருக்குறளோ இல்லை தொல்காப்பியமோ இல்லை அதில் இலக்க இலக்கியங்களோ இன்ன வரைக்கும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுது, அப்போ அவங்க பயன்படுத்தின வார்த்தை எப்படி இருக்குது, எதெல்லாம் வார்த்தைலாம் போட்டிருக்காங்க, அது எப்படி இன்ன வரைக்கும் என்ன தொடுது, எப்படி இதை சிந்திச்சிருப்பாங்க, எனக்கு வந்து ஒரு விஷயத்தை விட அந்த விஷயம் சிந்திக்கப்பட்ட விதத்தை தெரிஞ்சுக்கல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ நம்ம அவுட்புட்டை பார்க்குறோம்ல, ஒரு ப்ராடக்டை பார்க்குறோம், ஒரு சினிமாவை பார்க்குறோம், ஒரு செல்ஃபோனை பார்க்குறோம், ஒரு ப்ராடக்டாக பார்க்குறோம், அதில் எக்ஸைட் ஆகிறோம். எக்ஸைட்மெண்ட் ப்ராடக்ட் மேலே வரணுமா அந்த ப்ராசஸில் வரணுமான்னு இருக்குது, அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அந்த ப்ராசஸில் இருக்குமா, அந்த ப்ராசஸ்லாம் லேர்னிங் இருக்குது, அந்த ப்ராசஸ் தான் அட்ராக்டிவ். ப்ராடக்ட் இல்லை, ப்ராடக்டை கேரி தான் பண்ணுறோம், பட் ப்ராசஸ் தான் வெரி அட்ராக்டிவ். எனக்கு அந்த மாதிரி அந்த சிந்திச்ச விதத்தை அதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவோம். ஏதோ ஒரு குரலையோ இல்லை தொல்காப்பியத்தையோ ஒன்றத்தையோ எடுத்து படிக்கும்போது நாங்கள் ஒரு இதை படிச்சிருந்தோம், ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஒரு பேரழகி வந்து நடந்து வரா, எனக்கு செய்யலன்னு தெரியாது ஆனால் ப்ராசஸ் பண்ணது தான் புரியும். ஒரு பேரழகி நடந்து வரா, அவன் ஒருத்தன் பார்த்துட்டு அவள் அழகை மயங்கி சொல்கிறான், சரி இந்த கடவுள் தான் படைச்சு அனுப்பிட்டான் பரவாயில்ல அவனை மன்னிச்சிடலாம், அவங்க அப்பா நாத்தாளுக்கு அறிவில்லை வெளியே விட்டாங்க அதையும் விட்டுடலாம், ஆனால் அந்த நாட்டு மன்னனுக்கு அறிவு இருக்கா, ஒரு மதம் கொண்ட யானையை போல் இவ்வளோ பெரிய பேரழகி வராளே, இவள் ஊருக்குள்ளே வராடா எல்லாரும் பத்திரமா இருக்குன்னா சொல்ல வேணாமா, அவள் அழகு என்னை மிதித்து கொள்ளுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை உருவகப்படுத்துறது, அதை எவ்வளோ கம்பேர் பண்ணுறது, எவ்வளோ நாள் தாண்டி வருது, அது விவரிக்கிற விதம். இன்னொருத்தங்க இன்னொரு இடத்துல படிக்கும்போது இது சும்மா பார்க்குறதுக்குறேன், நான் படித்த ஒன்று ரெண்டு பெருசாலாம் நிறையா படித்தலை, இதெல்லாம் வச்சு என்ன ஏதோ தெரிஞ்சவன் நினச்சிடாதீங்க, அந்த பில்டப்புக்கெல்லாம் சொல்லலை நான். இது ஒரு ஒரு தலைவன் வந்து தலைவியை பார்த்துட்டு அவன் நைட்டில் ஒரு காட்டை தாண்டி போகும்போது அவன் அவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணிப்பான்னு ஒரு இடத்துல விவரிக்கிறான். ஒரு மலையில் இருக்க குரங்கு, அப்போ தான் குழந்தை பெற்ற குரங்கு வந்து தன்னோட கை குழந்தைய தன்னோட சொந்தக்காரங்கிட்ட சேர்த்துட்டு கணவனை இறந்துட்டான்னு சொல்லி மலை மேலேருந்து குதிச்சு செத்ததை போல் நான் செத்துருவேன், அவனோட பிரிவை நாள் தாங்க முடியாது. அப்போ நாங்கள் ரொம்ப நேரம் அதை பேசணும், இவங்க எதுக்கு ஒரு தாய் குரங்கு அதுவும் கை குழந்தையோடு இருக்கிற தாய் குரங்கோடு கம்பேர் பண்ணாங்க அதை, அப்போ அந்த காதல் அவ்வளோ ஆழமானது, அவ்வளோ டீப்பானது, அதை கம்பேர் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்னமோ யோசிச்சிருக்காங்க. அவங்க கலைச்ச டெரைவ் பண்ணுறது அதை கொண்டு வந்து வச்ச இடம் வந்து ஒரு தாய்மையை தாண்டி எப்பவுமே அவங்க அதை மென்ஷன் பண்ணுறது வந்து அந்த கையில் இருக்க குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் விட்டு போனால் பரவாயில்ல, ஆனால் அதை கூட தாங்க முடியல அவனோட தலைவனை பிரிஞ்ச அந்த தலைவியோட அந்த காதல் வேதனை. இது இவ்வளோ டீப்பாக சிந்திக்கிற இந்த சென்ஸை புரிஞ்சிக்கிறதுல வந்து ஒரு பெரிய போதம் இருந்தது. அதுக்கு தான் படி இது வந்து இல்லாட்டி நான் நேரம் உங்களுக்கு அந்த செயலில் சொல்லி காமிச்சிருக்கலாம், எனக்கு அது தெரியாது மனசில் நிற்காது, ஆனால் அந்த ப்ராசஸ் ரொம்ப அழகானது. நம்ம காலேஜில் இருக்கிறது படிக்கிறது, இங்கே படிக்கிறது எல்லாமே லைஃப்பில் பயன்படாது. இங்கே படிக்கிறது 10% 5% தான் வச்சுக்கோங்களேன், மனிதர்களோட பழகு தான் எளிது. இங்கே எல்லாம் வளர்ந்துருக்காங்க, பழகிறது தான் வாழ்க்கை, பழகுங்க, தெரிஞ்சுக்கோங்க. யார் மேலே கோவம் வந்தாலும் கோவம் வரட்டும், ஆனால் வெளிக்காட்டாதுங்க, ஏன்னா டைம் இருக்குது. இன்றைக்கி கோவப்பட்டவனை, இன்றைக்கி சண்டை போட்டவனை, நான் என் கூட சண்டை போட்டவனை காலத்தில் பின்னாடி சந்திக்கிறேன், அவன் எனக்கு நண்பனாக மாறுறான். எல்லாத்துக்கும் டைம் கொடுங்க, உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணிடாதீங்க, டைம் கொடுங்க. நம்ம ஃபிசிக்கலாக வளர்ந்ததுனால பெரியால் நினைக்காதீங்க, ஃபிசிக்கல் பாடி இஸ் நாட் மென்டல் பாடி, அதையும் ஒட்டும் வச்சுக்காதீங்க, அது ரெண்டும் வேறு வேறு. அது நம்ம அம்மா அப்பா உயரத்துக்கு வளர்ந்துட்டோம், நமக்கு ஏதோ தெரியுதுன்னு நினச்சிக்கிறோம், நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 40 வயசு ஆகும். அப்போ நினச்சி பார்ப்போம், அப்போ காலேஜ் போட்டால் பார்த்தா ஜாலியாக இருக்கும், ஆனால் அப்போ அதே சமயத்தில் அந்த சமயத்தில் என்ன மைண்ட் செட்டில் இருந்தோம்னு சேர்ந்து யோசிக்கணும். ஸோ டைம் கொடுங்க, டைம் கொடுங்க. இன்றைக்கி இருக்கிற வியாபார உலகம் உங்களுடைய நேரங்களை திருடுவதற்கு தயாராக இருக்கிறது. உங்கள் நேரத்தை எந்த வழியெல்லாம் திருடலாம், உங்கள் மூளையை எப்படி பயன்படுத்திக்கலாம், உங்கள் மூளையை ஆஃப் பண்ணுறது எப்படி, பயன்படுத்த விடாமல் நான் இருக்கிறேன், என்ன தேடு கூகுளில் நான் இருக்கிறேன், இன்ஸ்டாவில் இன்ஃபர்மேஷன் தரேன், ஃபேஸ்புக்கில் சண்டை போடலாம், தெரியாதவன் திட்டிக்கலாம், அசிங்கமாக பேசிக்கலாம், கமெண்ட் போட்டுக்கலாம்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறவன் நடிக்குது, அது நம்பிடாதீங்க. அதை டெக்னாலஜி உங்களை திங்க பார்க்குது, அதனால தான் எங்களுக்கு மார்க்கெட்டிங் வராங்க. என்னென்ன மார்க்கெட்டிங், உங்களை அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு உங்கள் மூலமாக பொருள் விற்கிறதுக்கு உங்களை முதல்ல பயன்படுத்த வைக்கிறது, அப்புறம் மார்க்கெட்டிங்க அது கொண்டு வருது, அதில் காசு பார்க்குறது. அதுக்கு முதல்ல நீங்களாம் அதை பயன்படுத்தணும், நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நிறைய பேர் இருந்தால் தான் அதில் மார்க்கெட்டிங் பண்ணி காசு பார்க்க முடியும். ஸோ உங்களை எப்படிலாம் பண்ணால் உங்களை பயன்படுத்த முடியும், என்னெல்லாம் சாப்பிட வைக்கலாம், என்னெல்லாம் சாப்பிட்டா நீங்கள் நோயாளி ஆவீங்க, என்ன நோயாளியானே என்ன மருந்து சாப்பிடுங்க, எவ்வளோ நாள் பேஷண்ட்டாக கஸ்டமராக இருக்க முடியும், உங்களை எப்படி ஆட்கொள்ளலாம்ங்கிறத இந்த உலகம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நம்மளை மயக்குவாங்க, ஜாகிரதையாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. அதை ஆணி வேற தெரிஞ்சுக்கோங்க, அதை ஆரிஜினை தெரிஞ்சுக்கோங்க, ப்ராசஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல
நம்ம காலேஜில் படிக்கிற எதுவுமே மண்டையில் உட்கார போகிறதில்ல. ஆனால் அந்த ஒரு மணி நேரம் ஒருத்தர் பாடம் எடுக்கும்போது கேட்குறோம்ல, லிஸனிங் சென்ஸ். எனக்கு பிடிச்ச குரல் வந்து செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. என்னன்னா இல்லை, மெடிடேஷன் பண்ண போங்க, எந்த சாமியார் பேச்சை கேளுங்கள், எந்த மதம் வேணால் பேசிட்டோம், என்ன வேணால் பேசிட்டோம், ஒன்று தான் சொல்கிறாங்க, அமைதியாக உட்காந்து மூச்சு காற்றை கவனிங்க, அமைதியாக இருங்க, கவனிங்க, அதுதான் மெடிசின் சொல்கிறாங்க. வள்ளுவர் சொல் கேளு கேளு கேளுங்கன்னா சரி, செல்வத்திலாம் தலை. நான் அவர்கிட்ட பேசினேன், ஏன் சார் தலைன்னு சொன்னார் அவர், அதை ஏ தேவையில்லாமல் கத்தங்கடி. என்ன பேசிகிட்டு இருக்கோம், என்ன பேசிகிட்டு இருக்கோம், என்ன நீங்கள்லாம் டி போங்கப்பா. ஓகே, ஏன் அது தலைன்னு சொன்ன, தலை இல்லாட்டி மற்ற பாடி ஒன்றும் இயங்காது, அது இயங்காது, அது முக்கியமானது. உங்களோட அறிவின் முக்கியமானது கேட்பது. கேளுங்க கேளுங்க, நிறைய மூல கேளுங்க. கேட்கும்போது நிறைய பேருக்கு என்ன பேசணுங்கிற இன்டென்ஷன் வந்துடுது. கேஸ் இவன் எப்படி ஆஃப் பண்ணுறது, எப்படி கவுண்டர் கொடுக்குறது, கேளுங்க. என்ன வந்தாலும் கேளுங்க. இந்த உலகத்தில் யாரும் யாருக்கிட்டே தோற்று போகிறது இல்லை. அது சின்ன அந்த காலத்தில் நடக்கிற ஒரு சின்ன மேஜிக், அது சும்மா ஒரு 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 ட்ராமா, அது மேஜிக்கில் அது ட்ராமா, அது யாரும் யார்கிட்டையும் தோக்கலை, யார் யார்கிட்டையும் ஜெயிக்கலை, அது ஒரு டைம், அது அதெல்லாம் அது அது எப்பவுமே காலத்துக்கு நிற்காது. அதனால் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. இந்த ஸ்கூலு இந்த காலேஜ் எல்லாமே உங்களுக்கு அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாடத்தெலாம் பெருசாக ஒன்றும் இல்லை, அது யாரோ ஒருத்தன் படித்தான், படிச்சுட்டான், அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவன் அதை லெசனாக மாற்றினா அது பாடமாக வந்து சேரும். நம்ம ப்ராசஸ் பண்ணோம், அதை எடுத்து அதை நம்புறதில்ல நம்ம பாடம். நம்ம பார்த்ததை படித்ததை கேட்டதை ப்ராசஸ் பண்ணணும், அப்படி ஏற்றக்கூடாது. அதுதான் பகுத்தறிவு, எல்லாத்தையும் பகுத்து அறிந்து கொள்ளுதல். அது கடவுளாக இருக்கட்டும், சக மனுஷனாக இருக்கட்டும், எந்த கருத்தாக இருக்கட்டும், அது எவனாவனாக இருக்கட்டும், கருத்தை பாருங்கள், கருத்தை சொன்னவர்களை பார்க்காதீங்க. கருத்து உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இல்லை அவ்வளோ டயர்டாகல. ஸோ இது ஜென்ரலாக ஓகே. நான் கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம எல்லோரும் சாப்பிட்டோன்னா சாப்பிட்றத ஜீரணம் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு மெட்டபாலிசம் இருக்கும் இல்லையா. சில பேருக்கு இவ்வளோ சாப்பிட்டா போதும், சில பேருக்கு இவ்வளோ சாப்பிட்டாலும் தெரியாது, நானெலாம் இவ்வளோ தான் சாப்பிடுவேன், சாப்பாடை பார்த்தாலே எனக்குலாம் வயிறு வீங்கிரும். ஸோ ஒரு ஒருத்தரோட மெட்டபாலிசம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒருத்தரோட பிரெயினுக்குன்னு ஒரு மெட்டபாலிசம் இருக்குது. நம்ம ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது ஒரு விஷயம் வருதுச்சு, ஒரு லெசன் வருது, இல்லை ஒரு சம் வருது, இல்லை ஏதோ ஒன்று வருது, புரியாத கட்டத்தில் இருந்திருப்போம். அது மெல்ல அது கற்றுக்கிட்டு அது புரிகிற கட்டத்துக்கு மாறி வந்திருக்கோம்ல, அந்த நடுவில் நடந்த ப்ராசஸ் தான் நம்ம பிரெயினோட அண்டர்ஸ்டாண்டிங் மெட்டபாலிசம், புரிஞ்சிக்கிற தன்மை. அது ஒரு ஒருத்தருக்கும் மாறுபடும். எனக்கு பிறந்திருந்தால் என் பிள்ளைங்களுக்கு மாறுபடும், நான் கருத்து பகிர்ந்த என் நண்பர்களுக்கு எனக்கு மாறுபடும், எல்லாருக்கும் அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்மளோட பேசிக் தன்மை என்ன அதை அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை புரிஞ்சுக்கோங்க. கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், தன்னை தானும் உணர்ந்து கொண்டு உலகத்து சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. புக்க படிக்க சொல்லலை, செல்ஃப் அனலைசேஷன் ரியலைசேஷன், நம்மளை புரிந்து கொள்வது தான் சிறந்த பாடம், நாம் தான் சிறந்த புத்தகம். இது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை, தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. இட் இஸ் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், நான் கேட்டதுலேருந்து வரேன். இங்கே இருக்கிற இங்கே ஒரு 1000-2000 பேர் கேட்கலாம், இல்லை நிறைய பேர் குப்பை நினைக்கலாம், தேவையில்லை நினைக்கலாம், சும்மா நினைக்கலாம். ஆனால் இது 5-10 பேருக்கு போய் சேர்ந்தாலும் போதும், ஏன்னா கேட்குற எல்லாருக்கும் போய் சேராது. எல்லாருக்கும் போய் சேர்ந்தால் எல்லாரோட ப்ராசஸும் வேறு. ஒரு விஷயம் ப்ராசஸ் ஆகணும்னா முதல்ல அந்த விஷயம் என்னென்னு கேள்வி கேட்கணும். எல்லா அறிவையும் சந்தேகப்படுங்க, கேள்வி கேளுங்க, அப்புறம் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். கேள்வி எழுப்புங்க, பதில் பின்னாடி வரலாம். உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி, நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாப்பி எல்லாப்பி.